Morning. This is my second video. In this video, I am going to teach you the Kirchhoff's voltage law. What is the Kirchhoff's voltage law? In any closed circuit, the algebraic sum of EMF or voltage source plus voltage drop across the resistor is equal to zero. In simple words, the total voltage in any closed circuit is zero. So how am I going to frame the equation based on the rule? If I am traveling along with the direction of current, I have to put minus sign for the resistor. If I am traveling along the direction of current, if I am meeting the plus source, I have to put minus. Minus, I have to put plus for the battery. So based on these rules, I am going to frame the equation. Since my equations, there will be a three loops. So there will be ultimately, there will be a three equations. In the loop one, I am taking B, A, C, B. So the I1 is a majority of loop one. I2 is loop two and I3 is loop three. Here I am going along the direction of current, so I am putting minus, so I am getting minus 4 into I1, minus, since the 10, the two currents will meet in the opposite direction, so I1 minus I2, simultaneously this I1 is come here, so I1 minus I3 is equal to 0, so based on this simplification, I am getting 4I1 minus 10I1 plus 10I2 minus 3I1 plus 3I2 equal to 0. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 17I1 வரும், 10I2 வரும், 3I3. அதாவது நான் போகும்போது கரண்ட் என் கூட வந்துச்சுன்னா மைனஸு. இப்போ மிடில் வரும்போது என்ன ஆகுனா I1 வரும், I3 I2 வரும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரதால் தான் I1 மைனஸ் I2. ஆனால் நான் போக போகிறது எப்படி, இந்த டைரெக்ஷன் தான் போகிறேன். ஸோ இப்போ லூப் டூ பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் ஏடிசிஏ, இதில் வந்து I2 தான் பெரியவங்க. ஸோ ஐம் ட்ராவலிங் அலாங் வித் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஹியர் இந்த 6 இந்த I3 இங்கே வரும், I2 இங்கே வரும். ஸோ நான் என்ன பண்ணேன், I2 மைனஸ் I3 போட்டு சால்வ் பண்ணதால் ஐ எம் கெட்டிங் 10I1 மைனஸ் 21I2 ப்ளஸ் 6I3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்தது லூப் 3 சொல்லும் போது, இப்போ பிசிடிபி இது எடுக்கும் போது எனக்கு என்ன பார்த்தோன்னா மைனஸ் 3I3 மைனஸ் I1. ஏன் மைனஸ் போகிறேன்னா நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறேன், அதனால் வந்து போடுறேன் மைனஸ் 6I3 மைனஸ் I2 ப்ளஸ் 2. ஏன்னா ப்ளஸ்ஸை பார்த்தா மைனஸ் போடணும், மைனஸை பார்த்தா ப்ளஸ் போடணும்னு சொன்னேன். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 3I1 வரும், ப்ளஸ் 6I2 வரும், கரெக்டுங்களா? 3I1 வருது, வேறு என்ன இருக்குது, 3I1 வருது, ப்ளஸ் 6I2 வருது, ப்ளஸ் 6I2 வருது, அப்புறம் என்ன பண்ணலாம், 3A I1 6I2 மைனஸ் 9I3 மைனஸ் 9I3 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? புரியுதா? இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் 3. நம்ம நார்மலாக வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம், என்ன பண்ணியிருப்போம், 6th 7th வந்து இல்லை 10th வரைக்கும் படிச்சிருப்போம், சப்ஸ்டியூஷன் பண்ணி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எலிமினேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ மூணு ஈக்குவேஷன் எழுதிக்கணும். எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் மைனஸ் 17I1 வருதுங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 17I1 ப்ளஸ் 10I2 கரெக்டுங்களா, 10I2 வருதா, ப்ளஸ் 3I3 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்மளுடைய முதல் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 10I1 மைனஸ் 21I2 ப்ளஸ் 6I3 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ நான் என்ன செய்ய பண்ண போகிறேன்னா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் எடுங்க, 3I1 ப்ளஸ் 6I2 மைனஸ் 9I3. இந்த 2 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 2 ஆகிடும். கால்குலேட்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கால்குலேட்டர் கம்மிங்க, கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். நம்மளுக்கு எத்தனை அன்னோன்னா 3 அன்னோன். ஏன் அன்னோன் சொல்லும் போது, I1 இருக்குது, I2 இருக்குது, I3 இருக்குது. ஸோ அதனால் 3 அன்னோன் பண்ணுறேன். ஸோ A1 இருக்கிறதுல நான் என்ன செய்ய போகிறேன், மைனஸ் 17 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்புறம் B1 என்ன பண்ண போகிறேன், 10, C1 3A, D1 0. அதே மாதிரி A2 10, B2 மைனஸ் 21, C2 6, D2 0. அதே மாதிரி 3A 6 மைனஸ் 9, ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் மைனஸ் 2. ஐ வில் கெட் தி ஆன்சர் ஆஃப் I1. எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 0.2135 ஆம்ப்ஸ். அதே மாதிரி I2 வந்து என்ன கிடைக்கும்னா 0.2291 ஆம்ஸ். I3 என்ன கிடைக்கும்னா யூல் கெட் 0.4461. அதாவது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா XYZ கிடைக்கும். பட் வி ஹாவ் டு ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் I1, I2 அண்ட் I3. திஸ் இஸ் தி சிம்பிளிஃபைடு
calculation using your 991 MS calculator. But the question they have asked, what is the current through the 10 ohm resistor? And 10 ohm enga irukku nu pathina I1 ku I2 ku edaila irukku. Appo idhula pora current enna va irukum? Minus ah da irukum. So I can say in simple, the current through 10 ohm. நான் என்ன பண்ணிக்கிறேன், பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன், 0.2291. நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் டேக்கிங் 0.2291 மைனஸ் 0.2125. ஸோ நான் என்ன பண்ணலாம், I1 மைனஸ் I2 எடுக்கலாம், I2 மைனஸ் I1 எடுக்கலாம். கரண்ட் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், 2291 மைனஸ் 0.2135, ஐ எம் கெட்டிங் 0.0166 ஆம்ப்ஸ். This is the current through 10 ohm. Okay, you can stop. Thank you, students. If you have any doubt, you can ping me through WhatsApp. Thank you.